நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேப்பக்கிழங்கு ஃப்ரை தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் அது மேலே இருக்க தோலை பிரித்து எடுத்துடலாம். பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், ஒரு கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்க தான் செய்யும் சேப்பக்கிழங்கில். நம்ம இதை இப்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, கலர் கொடுக்கும்னு சொல்லிவிட்டு, அதனால் அது 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூட 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில். அப்போ தான் எல்லாத்தையும் நல்லா நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா திட்டாக பிடிச்சிக்கும். ஏன்னா கிழங்கு ரொம்ப வழவழன்னு இருக்கிறதால நம்மளால் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, ஏன்னா கிழங்கு ஆல்ரெடி ரொம்ப வழவழந்தான் இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் மட்டும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா கலரிக்கலாம். அப்போ தான் கிழங்கில் நல்லா ஒட்டும் நம்மளுக்கு போட்டிருக்க பவுடர் எல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி கிழங்கு ஃபுல்லாக கோட்டாகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கிழங்காக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரையே. பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கமாக திருப்பி போட்டணும். 2 பக்கமாகவும் திருப்பி போட்டு நல்லா நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதிகமாக. அவ்வளோதான், ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும் 2 பக்கமும். இது சாம்பார் சாதத்து கூட, ரச சாதம் மட்டுமே செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கிழங்கை நம்ம அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டோம். பசங்களுக்கும் வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்து கூட, சாம்பார் சாதம், ரச சாதம்னு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கூடவுமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிள் ரெசிபியை.